பிரகதாரண்யக உபநிஷத்தில் முதல் காண்டம் மது காண்டம், அதில் முதல் அத்தியாயம், ரெண்டு அத்தியாயம் இருக்கின்றன, அதில் முதல் அத்தியாயம், அந்த அத்தியாயத்தில் இரண்டாவது பிராமணம் அக்னி பிராமணம் என்று பெயர். மது காண்டம் முதல் அத்தியாயம், அதில் ஆறு பிராமணங்கள் உள்ளன: அஸ்வ பிராமணம், அக்னி பிராமணம், உத்கீத பிராமணம், புருஷோத்தம பிராமணம், சப்தான்ன பிராமணம், உக்த பிராமணம் என்று சிறு சிறு பகுதிகள் இருக்கின்றன. ஒவ்வொன்றும் ஒரு விதமான உபாசனையை நமக்கு சொல்லித்தருகிறது. அதில் ஞான விசாரமும் இருக்கும், அதையும் நாம் பார்ப்போம். இந்த அக்னி பிராமணத்தில், அதாவது நாம் இங்கே பார்த்தபடி இரண்டாவது பிராமணம் அக்னி பிராமணம், அதில் ஏழு மந்திரங்கள் இருக்கின்றன. இந்த ஏழில் மூன்றாவது மந்திரம் மட்டும்தான் உபாசனை பற்றி இருக்கிறது. மற்ற மீதி மூன்றை தவிர மீதி ஏழு அனைத்துமே இந்த சிருஷ்டியை பற்றி உபநிஷத் பேசுவது போல் இருக்கிறது. அதனால் இந்த உபநிஷத்தினுடைய நோக்கம் என்ன, எப்படி இந்த பிரபஞ்சம் உண்டானது என்பதை விளக்குவதா என்று கேட்டால், உபநிஷத்தின் நோக்கம் பிரபஞ்சம் எப்படி தோன்றியது என்பதை நமக்கெல்லாம் சொல்லித்தருவது அல்ல. ஏனென்றால் விஞ்ஞானிகள் கூட உபநிஷத்தின் துணை இல்லாமல் சொந்த ஆராய்ச்சியின் மூலமே கிடைக்கின்ற ஆதாரங்களின் அடிப்படையில் இந்த பிரபஞ்சத்தினுடைய தற்போதைய நிலவரத்தை பார்த்து, இது நேற்று எப்படி இருந்திருக்கும், ஒன்று எப்படி இருக்கும், அதுக்கு முன்னாடி இருக்கும் என்று காலத்தில் பின்னோக்கி செல்லும் பொழுது, 13.7 பில்லியன் வருஷங்களுக்கு முன்பு இப்பேற்பட்ட பிரபஞ்சம் மிக சிறிய புள்ளியாகத்தான் இருந்தது என்று அவர்களும் சொல்கிறார்கள். அந்த ஒரு புள்ளி முதல் வினாடியிலேயே இப்பொழுது இருக்கிற அந்த அளவுக்கு கால்வாசி அளவுக்கு விரிந்து விட்டதுன்னு சொல்கிறாங்க. ஒரு புள்ளி இப்போது இருக்கிற பிரபஞ்சத்தின் அளவில் கால்வாசி அளவுக்கு விரிஞ்சிடுது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, ஒளியை விட வேகமாக அது பெரிதாக இருக்கிறது. ஒளியினுடைய வேகம் ஒரு வினாடிக்கு 300,000 கிலோமீட்டர், 300,000 கிலோமீட்டர் ஒரு வினாடிக்கு. அந்த முதல் வினாடியிலேயே இப்போது இருக்கின்ற பிரபஞ்சத்தில் கால்வாசி ஏற்கனவே பெரிதாகிடுச்சுன்னா, நிச்சயம் அது ஒளியின் வேகத்தை விட பெரிதாக விரிந்திருக்க வேண்டும் என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். ஏன் அப்படி சொல்கிறீங்க, ஒளியின் வேகத்தை எதுவுமே மிஞ்ச முடியாதுன்னு ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் பிரபஞ்சம் ஒளியின் வேகத்தோடு பெருசாக வருதுன்னு சொல்கிறீங்களே. ஐன்ஸ்டீன் சொன்னது பொருள்களின் வேகம்தான் ஒளியின் வேகத்துக்கு மிஞ்சாதுன்னு சொன்னார். ஆகாயத்தின் விரிவு வந்து அது ஒளியின் வேகத்துக்கு உட்படுமா என்று அவர் சொல்லவில்லை என்று அவர்களெல்லாம் எல்லாம் யுக்திபூர்வமாகவும் மேத்தமெட்டிக்கல்னு சொல்லக்கூடிய கணித ரீதியாகவும் அவங்க தெளிவாக விளக்கியிருக்கிறார்கள். அப்படி மனிதன் தன்னுடைய சொந்த புத்தியிலேயே இந்த பிரபஞ்சம் எப்படி உண்டானது, அந்த முதல் விரிந்த அந்த ஆகாயத்திலே என்னென்ன பொருள்கள் அப்போது தோன்றின என்பதையும் கூட அவங்க பட்டியலில் போடுறாங்க. ரெண்டு விதமான ஆதார துகள்கள் உண்டாச்சு, ஒன்று ஆன்டிக், இன்னொன்று வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பொருள் இருந்ததுன்னா அந்த பொருளுக்கு ஆன்டி பொருள், எலக்ட்ரானுக்கு நேர் எதிரான ஒன்று அது பாசிட்ரான். இப்படி என்று சொல்வது போல பார்ட்டிக்கிள் ஆன்டி பார்ட்டிக்கிள், பொருள் அதற்கு பிரதிபொருள் என்று ரெண்டு சமப்பகுதியிலே இந்த பிரபஞ்சத்தில் தோன்றியது. அப்படி பொருளும் பிரதிபொருளும் சேர்ந்தவுடன் மறுபடியும் சேர்ந்து இணைந்து ஒளியாக வெளிப்பட்டது என்று மறைந்து விட்டதுன்னு சொன்னாங்க. பொருளே இல்லாமல் போயிடும் இப்படி எல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் ஒருத்தர் சொல்கிறார், அப்படி இருந்ததுன்னா இத்தனை பொருள்களும் பிரபஞ்சத்தில் ஆகாயத்தில் இருக்கே, சூரியன், பூமி, 9 கோள்கள், நமது கோள்களுக்கு வேறு துணை கோளாக சந்திரன், இது போல் சனிக்கே வந்து 80 கோள்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க துணைக்கோள்கள். ஜூபிட்டர் கூட எத்தனை நிலாக்கள், 60 நிலாக்கள் மேலே இருக்குது, சனிக்கு வந்து 80 நிலாக்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நமக்கு ஒரு நிலா, ஆனால் செவ்வாய்க்கு ஒரு நிலா இல்லை, புதனுக்கு நிலா இல்லை, வீனஸுக்கு நிலா இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதையெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது இதுதான் பிரபஞ்சம்னு நினச்சிக்காதீங்க, இது ஒரு சூரிய மண்டலம் தான். நமது சூரிய மண்டலத்திலேயே இத்தனை குடும்பங்களும் உறுப்பினர்களும் இருக்கிறாலும் ஒன்று ஒன்றும் அவ்வளோ பெருசாக இருக்குது. இது மாதிரி வானத்தில் பார்க்க நட்சத்திரங்கள் அப்படின்னு நினைக்கிறோமே, அதெல்லாம் பல சூரிய குடும்பங்கள் ஒன்றாக திரண்ட
கேலக்சின்னு சொல்கிறாங்க. அது நமக்கு இங்கே பார்க்க ஒரு புள்ளி மாதிரி ஒரு வெளிச்சம் இருக்குது. அந்த ஒரு ஒரு ஒரே ஒரு புள்ளி வெளிச்சத்தை ஒரு நட்சத்திரம் நம்ம பேர் வச்சுட்ருக்குறோம். அந்த டெலஸ்கோப்பில் வளர்ந்துறது ஒரு நட்சத்திரம் இல்லை, அதில் பல கோடி 250 மில்லியன் நட்சத்திரங்களுடைய தொகுப்பு நமக்கு ஒரு புள்ளி தெரியுதுன்னா எத்தனை தொலைவு இருக்கும்னு பாருங்கள். அப்போ இந்த பிரபஞ்சத்தினுடைய விரிவு எவ்வளவு இருக்கும்? நமக்கு பக்கத்தில் இருக்க ஒரு நட்சத்திரம் ஒத்த நட்சத்திரம், அது வந்து கேலக்சி இல்லை. அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு பேர் இருக்குது, சென்டாரி அப்படின்னு பேர் வச்சுருக்குறாங்க. அதில் ரெண்டு இருக்குது, அதனால் ஆல்ஃபா சென்டாரி பீட்டா சென்டாரிங்கிறாங்க. இங்கிருந்து ஒளி வேகத்தில் ஒரு வினாடிக்கு 300,000 கிலோமீட்டர் வேகத்தில் ஒளி சென்றால் அந்த இடத்துக்கு போய் சேர்வதற்கு 4.5 வருஷம் ஆகுங்கிறாங்க. தொடர்ந்து 4.5 வருஷம் ஒளி வேகத்தில் போகணும்னா அந்த பக்கத்து நட்சத்திரமே, நமக்கு இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரங்கிறமே, அந்த சூரியனுக்கு போக எவ்வளோ தூரம்னா, இந்த கேலக்சிகள் 250 மில்லியன் சூரியன்களை ஒன்றா வச்சுட்டு இருக்கிற தட்டில் ஒவ்வொரு சூரியனுக்கும் இடையில் 4 ஒளி ஆண்டுகள் தொலைவு இருக்குதுன்னா அந்த கேலக்சியினுடைய குறுக்களவு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஒரு முனையிலேருந்து இன்னொரு முனைக்கு வெளிச்சம் போகிறதுக்கே 1 மில்லியன் வருஷங்கள் ஆகும், 1 மில்லியன் வருஷங்கள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தலை சுற்றுது. இதத்தனையும் உள்ளடக்கிய ஒன்றை தான் நம்ம பிரபஞ்சம் என்று சொல்கிறோம். இந்த பிரபஞ்சத்தை இன்னொரு பேர் சொல்வார்கள், அதற்கு ஜகத் என்று பெயர். இந்த பிரபஞ்சம் என்று சொல்லும்பொழுது பஞ்சபூதங்களை மட்டும்தான் நாம் குறிப்பிடுகிறோம். இவ்வாறு சொல்லும்போது விஞ்ஞானிகள் சொல்வது போலவே உபநிஷதம் சொல்லுகிறதா? இப்படி தான் சொல்லிச்சா, பிக் பேங் தியரின்னு சொல்லிச்சார்னா அப்படி சொல்லலை. அது ஆகாயம் தோன்றியது, அதில் வாயு தோன்றியது, ஆகாயத்துக்குள் வாயு, வாயுவிலிருந்து அக்னியும் நீரும் அப்புறம் நிலமும் தோன்றியது என்று சொல்லும்பொழுது நாம் எப்படி புரிஞ்சுக்கணும், இந்த ஆகாயத்தில் நிரம்பியிருந்த முதல் ஆகாய துகள்கள் வாயுன்னு எடுத்துக்குவோம். அது ஒன்றோடு உரசும் பொழுது வெப்பம் உண்டாகும், அது அக்னின்னு எடுத்துக்குவோம். அதெல்லாம் ஒன்றாக தேன்று குளிர்ச்சி அடையும் பொழுது அதை நீர் என்று எடுத்துக்கொள்வோம். அது கொல கொலன்னு இருக்கிறதுனால திரவ ரூபமாக இருக்கிறது. அதுவும் வந்து சுழலும் பொழுது துண்டு துண்டாக பிரிந்து ஒரு 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 தண்ணீரை வந்து ஒரு தட்டில் வச்சு தட்டை வேகமாக சுத்தணுமா தண்ணீர் சிதறும். அப்போது முதல்ல ஆகாயம், அது முழுக்க வாயு, கண்ணுக்கு தெரியாத வாயு, ஆனால் ஒன்று ஒன்று ஒரு சிறு சிறு துகள்கள். அது ஒன்றோடு ஒன்று வீசும்போது அக்னி, அதனால் அது திரண்டு ஒரு திரவ நிலையில் இருக்கின்ற கூழ் போன்ற கேலக்சிகள் உண்டாகுது. அதுலேருந்து தனித்தனியாக நிலம் என்று சொல்லக்கூடிய கெட்டி பொருள்கள் உண்டாகுது அப்படின்னு நம்ம உபநிஷத்து ஒரு விளக்கத்தை தருது. சரி, இதனால் சயின்ஸ் மாதிரியே உபநிஷத்துக்கு நான் சொல்ல வந்தேனா என்ன, அப்படி என்னுடைய நோக்கம் அல்ல. விஞ்ஞானம் வந்து உபநிஷத்துக்கு சப்பை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. விஞ்ஞானத்தை விளக்குவதற்கு உபநிஷத்து பயன்படும் என்றும் நான் சொல்லவில்லை. அப்படி என்றால் உபநிஷத் எதுக்காக படைப்பை பற்றி பேசுகிறது? நீங்கள் சொல்லுவது பார்த்தா விஞ்ஞானத்துக்கு அதுக்கும் முரண்பாடு இல்லைங்கிறீங்க. ஆனால் விஷயத்தை பார்த்தோம்னா இது 5 பொருள் தான் சொல்கிறீங்க. ஆனால் நம்முடைய பிரபஞ்சத்திலேயோ பலவிதமான அணுக்கள், 118 அணுக்கள் இருக்குதுங்கிறாங்க, நீங்கள் 5 சொல்கிறீங்க. இந்த மாதிரி சர்ச்சைகளுக்கெல்லாம் நமக்கு முடிவு கிடைக்க வேண்டும். ஏனென்றால் விஞ்ஞானத்தின் நோக்கம் உண்மையை காட்டுவது, உபநிஷத்தின் நோக்கம் படைப்பின் உண்மை காட்டுவது அல்ல. நம் மனது இந்த பிரபஞ்சத்தை பற்றிய ஒரு மரியாதையும் ஒரு வியக்கதக தன்மையும் இந்த சிருஷ்டியினுடைய நோக்கத்தையும் புரிந்து கொள்வதற்கு தானே தவிர அது எப்படி செய்யப்பட்டது என்றது விழாவாரியாக சொல்வதனுடைய நோக்கம் அல்ல. இன்னும் இந்த உபநிஷத்தை நாம் முழுவதாக தெரிந்து கொள்ளும் பொழுது பிரபஞ்சமே இல்லை என்றது சொல்லும், நான் சிருஷ்டிக்கவே இல்லை என்று சொல்லும் என்று சொல்லும். அதனால் பின்னாடி வந்து இல்லை என்று சொல்ல போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப இருக்குதுன்னு திடகாத்திரமான ஒரு உண்மை அது ஏன் சொல்ல வேண்டும்? எனவே பல உபநிஷத்துகள் படைப்பை பற்றி ஒரே இடத்துலையே, இங்கே பார்த்தோம்னா 3 மந்திரங்கள் இருக்குது, 3 மந்திரங்களில் 3 விதமான விதத்தில் படைப்பு சொல்லப்படும். இப்படி சொல்லுவது பார்த்தா ஒரு விவஸ்தையே இல்லையே. ஆமாம், விவஸ்தை வந்துடக்கூடாதுங்கிறது தான் அதனுடைய நோக்கமே. விவஸ்தையாக நீ நினைத்து கொள்ளக்கூடாது என்பதற்காகவே ஒரு விவஸ்தையற்ற முறையில் இந்த பிரபஞ்சத்தை சொல்லுகிறது. அப்புறம் எதுக்காக இந்த உபநிஷத்துக்கள் விஞ்ஞானம் இல்லை, உண்மையும் சொல்லலை, பின்னாடி அழிக்கத்தான் போகிறேன், அது இல்லைன்னு சொல்ல போகிறனும் போது இந்த படைப்பை பற்றி அது பேசணும் என்றால் இது ஒரு உபாசனை. உபாசனை என்றால் என்ன என்றால் தன்னை ஒருவன்
இந்த பிரபஞ்சத்திலே பல கோடி சூரியங்களில் இருக்கிற ஒரு பூமியில் இருக்கக்கூடிய மிக தூசியாக இருக்கின்ற ஒரு சரீரத்தில் வசிக்கின்ற ஒருவன் இந்த பிரபஞ்சமாகவே தன்னை நினைக்க வேண்டும். தன்னுடைய தன் மனதுக்குள்ளேயே இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் உள்ளே கொண்டு வந்து பார்க்கின்ற சக்தி அவனுக்கு இருக்கிறது. வேற எந்த உயிரினத்துக்கும் இது கிடையாது. மனிதன் மட்டும் தன் மனதில் இருக்கின்ற ஆகாய வெளியிலே மனத்திரையிலே அவன் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் தனக்குள் கொண்டு வந்து அடைக்க முடியும். அவ்வாறு செய்யும் பொழுது நான் வேறு, பிரபஞ்சம் வேறல்ல, நானே இந்த பிரபஞ்சத்தின் தந்தை, இந்த பிரபஞ்சம் அளவுக்கு நானே விரிந்திருக்கிறேன் என்று அவன் மனம் விசாலம் அடைகிறது. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய குறைந்தபட்சம் அவன் ஊரில் வசிக்கின்ற அவன் அக்கம்பக்கத்தில் இருக்கின்ற பொருள்கள் மீது அவன் தந்தையை போன்ற ஒரு அபிமானத்தை வைக்கிறான். இவையெல்லாம் என்னுள் இருக்கின்றன, நானே இவற்றுக்குள்ளே நான் இருந்து கொண்டு அவற்றுக்கு சத்தா ஸ்பூர்த்தியாக இருக்கிறேன். இங்கே ஒரு கல் இருக்கிறது என்றால் அதனுடைய சத்து நான். இங்கே ஒரு எறும்பு இருக்கிறது, அது ஓடுகிறது என்றால் அதனுடைய உடம்பாக நானும் அதற்குள்ளே இருக்கிற அறிவாக நானும் இருக்கிறேன். உடம்பு என்பது சத்தா, அதனுடைய அறிவு என்பது ஸ்பூர்த்தி. அவர் எறும்பு கிட்ட இருப்பு என்ற உடம்பும் நான் அறிகிறேன் என்ற உணர்வும் இருக்கிறது என்றால் அந்த இருத்தலாகிய சத்தா நானே, அதுக்கு அறிவாக இருப்பதும் நானே, ஸ்பூர்த்தி என்று அவன் நினைக்கிறான். உயிரற்ற ஒரு கல்லை எடுத்து பார்க்கும்போது அதில் சத்தாக மட்டும் இருக்கிறேன், அதில் ஸ்பூர்த்தியாக நான் இல்லை. இருந்தாலும் என்னுடைய ஸ்பூர்த்தியிலே அது இருப்பது எனக்கு தெரிகிறது என்று ஒவ்வொன்றையும் அவன் நினைத்து பார்த்து மன தூய்மை அடைகிறான். யாரிடமும் பொறாமையும், யார் மீதும் கோபமும், யார் மீதும் வெறுப்பும் எதுவும் இல்லாமல் ஜடப்பொருளையும் உயிருள்ள பொருளையும் அவன் சமமாக பார்க்கிறான். இந்த நிலை ஒருத்தனுக்கு வரணும்னா பிரபஞ்சத்தை தன்னுள் அடக்கியவனாக அவன் தன்னை கற்பனை செய்து கொள்ள வேண்டும். கற்பனையாவது செய்தால்தான் முடியும். இந்த கற்பனைக்கு பெயர் உபாசனை அல்லது தியானம் என்று பெயர். இந்த தியானத்தை ஒருவன் தொடர்ந்து பலவிதமாக செய்து பார்க்கும் பொழுது அவன் ஒரு நாள் நிச்சயமாக விளங்கிக் கொள்வான், உண்மையிலேயே இந்த பிரபஞ்சம் நானே, பிரபஞ்சத்திற்குள் நான் இல்லை, எனக்குள் இந்த பிரபஞ்சம் அடங்குகிறது என்று அவன் ஒரு சிறு உண்மையை தெரிவான். அப்பொழுது அவனுடைய மனம் விசாலமடையும், தூய்மையடையும் என்று ரெண்டு நன்மைகள் சொல்லப்படுகிறது. விசாலம், தூய்மை, சித்த சுத்தி, சித்த நைச்சல்யம் என்று சொல்கிறார்கள். நாம் இப்பொழுது இந்த மந்திரத்திற்குள் செல்வதற்கு முன்னாடி சிறிய விளக்கத்தை நாம் இப்பொழுது பார்க்க வேண்டியிருக்கிறது. மூன்று சொற்களை நான் பயன்படுத்தப் போகிறேன். ஒன்று விராட், அடுத்தது ஹிரண்யகர்ப்பன், அதற்கு இன்னொரு பெயரும் இருக்கிறது சூத்ராத்மா, மூன்றாவது ஒரு சொல் இருக்கிறது அது ஈஸ்வரன் அல்லது அந்தர்யாமி. இவ்வாறு மூன்று சொல்வேன், விராட், சூத்ராத்மா, அந்தர்யாமி, அல்லது விராட், ஹிரண்யகர்ப்பன், ஈஸ்வரன் என்று சொல்லலாம். இந்த விராட் என்பது என்ன? சூத்ராத்மா அல்லது ஹிரண்யகர்ப்பன் என்பவன் யார்? அந்தர்யாமி அல்லது ஈஸ்வரன் என்பவன் யார் என்று முதலில் தெரிந்து கொள்வோம். ஏனென்றால் அதை பற்றிய சிந்தனை அல்லது உபாசனை தான் இப்பொழுது நாம் சொல்லப்போவது. விராட் என்பது விவிதம் ரஜதே, பலவிதமாக ஒளிவூட்டி கொண்டிருப்பது என்று அர்த்தம். அதற்கு என்ன உதாரணம் சொல்லுங்க? எதையெல்லாம் உனது ஐந்து புலன்களால் அறிய முடியுமோ அவ்வாறு அறிய முடியாததை அனுமானத்தால் விளங்கிக் கொள்ள முடியுமோ, எதையெல்லாம் நீ அனுபவிக்கிறாயோ அவை அனைத்தும் விராட். சூரியனை பார்க்கிறாய், எனவே விராட். சந்திரனை பார்க்கிறாய், அதுவும் விராட்டில் ஒரு பகுதி. உன் சரீரத்தை நீ பார்க்கிறாய், இதுவும் விராட். எதிராளியின் சரீரத்தை பார்க்கிறாய், அதுவும் விராட். எதையெல்லாம் பார்க்கிறாயோ, பார்க்காததை நீ சில சமயம் கேட்கலாம். காற்று ஊளையிடுவதை கேட்டு காற்று இருப்பதை நீ காதால் கேட்கலாம், அல்லது உடலில் படும்பொழுது ஸ்பரிசத்தில் அதன் குளிர்ச்சியை அனுபவித்து காற்று இருக்கிறது என்று சொல்கிறாய், அதுவும் விராட். ஒளியை கண்ணால் பார்க்கிறாய், எனவே ஒளியும்
விராட். சுவையை நாக்கில் அணுகிறாய், எனவே சுவை தருவதெல்லாம் சுவை உனக்கு கண்ணுக்கு தெரியாது. சர்க்கரை கண்ணால் பார்க்கலாம், ஆனால் சுவையை உன்னால் கண்ணால் பார்க்க முடியாது, நாக்கால் உணர முடியும். அதுவும் விராட். வாசனை யாராலும் கண்ணாலும் பார்க்க முடியாது, காதாலும் கேட்க முடியாது, நாக்காலையும் உணர முடியாது, தொட்டும் பார்க்க முடியாது, ஆனால் மூக்கால் சொல்லலாம், எனவே அதுவும் விராட். சார், இந்த மின்சாரத்தை நான் பார்க்கறது இல்லையே, தொட்டாக்கா ஷாக் அடிக்குதுன்னு தொடமாட்டேன், தொட்டா ஷாக் அடிக்குன்னு தெரியல, எனவே அதுவும் விராட். கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் விராட். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கிராவிட்டின்னு சொல்கிறாங்களே, அது கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. காதால் கேட்க முடியுமா? தெரியாது. மூக்காலையும் வாழ முடியாது. ஐந்து புலன்களால் அறிய முடியாது. அது விராட்டா இல்லையா? அதுவும் விராட். எப்படி சொல்கிறீங்க? அனுபவித்தீங்களா? நீ அனுபவிக்க முடியும். அது எப்படி சார் அனுபவிக்க முடியும்? இந்த கிராவிட்டியை நீ அனுபவிக்கிறதுனால்தான் பூமியில் நடக்கிற. பூமியில் ஒரு பந்து போன்ற பூமியில் இப்படி வச்சுக்குவோம், இது பூமி என்றால் இது வந்து துருவ பகுதி வடக்க. இங்கே ஒருத்தன் நிற்கும் பொழுது இந்த குண்டூசி நடருன்னு வைங்க, அப்படி ஒருத்தன் நிற்கிறான், அவனுடைய குண்டூசியினுடைய பாதம் தரையில் படுது, தலைக்கு மேலே வானங்கிறான். இன்னொருத்தன் இங்கே வசிக்கிறான் இந்த பூமியில், அவன் இப்படி தான் நெட்டுக்குப்பா நிற்பான், அவனுடைய பாதம் இங்கே, வானம் இங்கே இருக்கிறது. கீழே இருக்கிறவன் வந்து தலைக்கீழாக தான் இருப்பான், இவனை பொறுத்து. இவன் சொல்கிறான், இந்த தென் துருவத்தில் இருக்கிறலாம் எனக்கு தலைக்கீழே நிற்கிறானுங்க, வானம் அவனுக்கு எனக்கு கால் கீழே இருக்குது. இவன் சொல்லுவான், இவன் சொல்லுவான், என் கால் கீழே அவனுடைய வானம் இருக்குதுன்பான். யார் எப்படி சொன்னாலும் இங்கே நிற்கின்ற ஒருவன் பக்கத்திலே மரம் இருந்தால், அந்த மரத்திலிருந்து ஒரு பழம் விழுந்தால் எங்கே விழும்? தரையில் விழும். கையிலிருந்து ஒரு பந்து எடுத்து வானத்தில் வீசினால் இங்கே விழும், அப்போது தரையில் வந்து விழும்னு சொல்கிறான். இங்கே இருக்கவன் என்ன சொல்லுவான்? இங்கேருந்து ஒரு பந்தை வீசினான்னா இங்கே தானே தரை இருக்குது, எனவே இங்கே தான் வந்து விழும். இவன் சொல்லுவான், இங்கே விழுந்ததுனால இங்கே இருக்கிற வீசினான்னா அது எங்கேயோ போயிடும்னு, இல்லை அதுவும் இங்கே தான் திரும்பி வரும். யார் வீசினாலும் எவ்வளோ தூரம் போனாலும் தரைக்கு வந்து சேர வேண்டும். தரை எங்கே இருக்கிறதோ அங்கெல்லாம் வரும். அப்புறம் இங்கே இருக்கிறவன் வந்து பந்தை போட்டான்னா கீழே போயிடும் இல்லை? ஒருவேளை பூமியை நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது கீழே இருக்கிற ஒருத்தன் போட்டான்னா கீழே போயிடுமே? கீழேலாம் கிடையாது, அதுக்கு கீழே தரை தான். அதனால் இங்கே ஒருவன் பந்தை வீசினாலும் அது மேல் நோக்கி தான் போய் செல்லும். இவனை பொறுத்தவரையும் அது மேல் நோக்கி இவன் சொல்லுவான், இவன் வந்து சொல்லுவான் பந்து கீழ் நோக்கி வருதும்பான். இந்த மேல் கீழ் என்பதெல்லாம் இந்த பந்தின் யார் எங்கிருக்கிறாள் என்பதை பொறுத்து. இப்போ சொல்லுங்கள், அந்த பந்து ஏன் தரையை நோக்கியே வருகிறது? தரை எல்லா இடமும் இருப்பதனால எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்தால் இந்த பூமியின் மையத்தை நோக்கி எல்லாம் செல்கிறதுன்னு தெரியும். இங்கே இருக்கிறதும் அது நடுவத்தை போகுது, இங்கே இருக்கிறதும் அந்த நடுவை நோக்கி தான் போகுது, இங்கே இருக்கிறது நடுவை நோக்கிறது, அதுதான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு. அந்த புள்ளியை நோக்கி தான் எல்லாம் செல்கிறது. அப்படி அது புள்ளியை நோக்கி இழுக்கப்படுவதனால் நீயும் தரையை நோக்கி இழுக்கப்பட்டு தரையில் நிற்கிறாய். ஒருவேளை இதை இழுக்கலைன்னா எல்லாரும் மிதப்பாங்க, வானத்தில் மிதப்பாங்க. நம்ம கஷ்டப்பட்டு ராக்கெட்டை வெளியே தள்ளுறதுக்கு காரணமே அது, இந்த ஈர்ப்பு விசையை பிரிந்து கொண்டு அது விலகி செல்ல வேண்டும் என்பதனால் அதுக்கு அசாத்தியமான ராக்கெட்டுங்கிற ஒரு எரிசக்தியை உள்ளே கொடுத்து தள்ளுறோம். அந்த எரிசக்தி தீந்து போச்சுன்னா என்னாகும்? மறுபடியும் விழுந்துடும். அதனால் இந்த கிராவிட்டின்றது கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் அனுமானத்தின் மீது நாம் தெரிந்து கொண்டு எந்த அளவுக்கு விசை கொடுத்தால் இது ஈர்ப்பு சக்தியையும் தாண்டி வெளியே செல்லுமோ அந்த சக்தி அவங்க தராங்க. அது பேர் மைய விலகு விசை அல்லது தப்பி ஓட்டும் விசை அப்படின்னு பேருங்க, எஸ்கேப் வெலாசிட்டி. இவ்வளவலும் பேசுகிறமே, இப்போ கிராவிட்டி இருக்குதா? இருக்குது சார். கண்ணால் பார்த்தியா? என் புலன்களுக்கு எட்டவில்லை, ஆனால் என் அறிவு கெட்டுச்சில்லை, உன் அனுபவத்துக்கு வருதில்லை, நீ அதன் மீது நடப்பதனால கிராவிட்டி இருக்குதுன்னு தெரியுதில்லை. ஓகே, உனக்கு இந்த பூமியிலேயே கிராவிட்டி இல்லாமல் கூட பண்ண முடியும். எப்படி பண்ண முடியும்? நீ தண்ணியில் மிதந்தினால் அப்போ கிராவிட்டி தெரியாது. ஒரு பக்கெட்டை தண்ணிக்குள்ளே போட்டு தண்ணி சேர்ந்தும் பொழுது தண்ணியில் இருக்கிற வரைக்கும் அது வெயிட் கம்மியாக இருக்கும், தண்ணியினுடைய மேல் புறத்தை வச்சு இருக்கும்போது பார்த்தா கனமாயிடும், அப்போ தான் கிராவிட்டி அதுக்குள்ளே இருக்கும்.
தண்ணீருக்குள் இருக்கும் வரை கிராவிட்டிக்கு எதிர்த்து தண்ணீர் மேலே தள்ளுகிறது என்று புரிந்து கொள்வாய். இதெல்லாம் உன்னால் உணர முடியுது, உன்னால் பார்க்க முடியுமா? எதையெல்லாம் உணர முடியுமோ, எதையெல்லாம் அனுபவிக்க முடியுமோ அவையெல்லாம் விராட் என்று தெரிந்து கொள். ஓ, அப்போ ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் விராட்டு தானா? ஆமாம். ஆனாலும் அதற்குள்ளே இன்னொரு பிரபஞ்சம் இருக்கிறது, அது பேர் தான் ஹிரண்ய கர்ப்பன்னு பேர். ஓ, அது எப்படி இருக்கும் சார்? இப்போ பாருங்கள், இது என் கண்களுக்கு கண்களுக்கெல்லாம் புலப்படுகிறது. அதனால் இதுக்குள்ளே வசிக்கின்ற உயிரினங்களுக்காக இது விராட், இது விராட்டு பேர். இதுதான் ஆகாயம். இதில் இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே வாயு, அக்னி போன்றவை, அல்லது உங்களோட கணக்குப்படி சூரியன், சந்திரன், நட்சத்திரம்லாம் சேர்ந்து ஒரு பொருளாக காட்டுகிறேன். இது வந்து விராட். இப்பொழுது நான் பெரிய ஒரு தடாகத்தில் இந்த விராட்டை கொண்டு போய் அப்படி வைக்கிறேன். வச்ச உடனே அங்கே இருக்கிற தண்ணீர், தடாகத்தில் இருக்கிற தண்ணீர் இதில் ஏறி இது நிரம்பிடும். அப்படி நிரம்பிய பிறகு இந்த விராட் முழுவதும் தண்ணீரால் பூரித்து நிரம்பியிருக்கும். இந்த பூரித்து நிரம்பியிருக்கிறதுக்கு இந்த உபாசனையில் பார்க்க போகிறோம். அந்த பூரித்து நிரம்பிய தண்ணீருக்கு ஹிரண்ய கர்ப்பன், சூத்ராத்மா என்று பெயர், பிராணன் என்றும் பெயர். சரி, விராட்டு சொன்னீங்க, இதுக்குள்ளே புகுந்து நிரம்பிய தண்ணீரை வந்து ஹிரண்ய கர்ப்பன் அல்லது சூத்ராத்மான்னு சொன்னீங்க. இன்னும் தடாகத்தில் ஃபுல்லாக இருக்குதே, அதெல்லாம் அது அந்தர்யாமி, அவனும் இருக்கிறான், அவன் தான் இதுக்குள் இருக்கிறான், அவனே தான் விராட்டாகவும் இருக்கிறான் என்று இந்த உபதேசம் நமக்கு சொல்லப்போகிறது. இப்போ விராட் இதை தண்ணீரில் மேலே வைக்கும் பொழுது தண்ணீர் தானாக நிரம்புகிறது, அது அந்தராத்மா, அதாவது சூத்ராத்மா அல்லது ஹிரண்ய கர்ப்பன் என்று சொன்னேன். இன்னும் மிச்சம் இருக்கிற தண்ணி இருக்கிறது, அது அந்தர்யாமி அல்லது ஈஸ்வரன் என்று நாம் சொல்வோம். இவ்வாறு மூன்று விஷயங்களை இதில் புரிந்து கொண்டோம். இந்த பிரபஞ்சத்தையும் நீங்கள் பார்க்கும் பொழுது இதில் ஃபுல் முழுவதும் பூரித்து இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஹிரண்ய கர்ப்பன் நிரம்பியிருக்கிறார். அவர்தான் உன் உடம்புக்குள் இருக்கின்ற மனம், எல்லார் உடம்புக்குள் இருக்கின்ற மனம் என்று சொல்கின்ற அனைத்துமே இந்த உடல் என்கின்ற விராட்டுக்குள்ளே நிரம்பியிருக்கின்றது. எப்படி இந்த ஸ்பாஞ்சில் தண்ணி நிரம்பிச்சோ, அதே போல் உன்னுடைய சரீரம், உங்களுடைய சரீரம் ஸ்பாஞ்சு மாதிரி ஒரு ஈரத்தை உள்ளே உறிஞ்சி வச்சிருக்குது, அதன் பெயர் மனம்னு பேர். மனம் இல்லாத இடமே இல்லை உங்கள் உடம்பில். எந்த இடத்துல தொட்டாலும் மனதுக்கு தெரியும், எந்த இடத்துல வலித்தாலும் மனதுக்கு தான் தெரியும். மனம் நினச்சதுன்னா அந்த கை விரல் அசையும். ஒருவேளை இந்த கை விரலில் மனம் இல்லைன்னா மனம் நினைத்தாலும் இந்த கை விரல் அசையாது. அப்போ மனம் உடம்பு முழுக்க நிரம்பி இருக்கிறது. அதை நினச்சதுன்னா ஒவ்வொரு உறுப்பையும் அது பிரிக்கும், செய்யலும். ஞானேந்திரியம், கர்மேந்திரியங்கள் அனைத்துமே மனத்தால் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அது யாரு கண்ணுக்கும் தெரியாது. அது உன் விராட் மாதிரி புலன்களுக்கும் அனுமானத்திற்கும் கூட எட்டாது. ஆனால் அதை உபநிஷத்துக்கிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ள முடியும். எப்படி பிரபஞ்சத்திற்குள்ளே விராட்டுக்குள்ளே ஹிரண்ய கர்ப்பன் நிரம்பியிருக்கிறாரோ, அதே போல் உன்னுடைய உடம்பும் நீ விராட் என்று நினைத்துக்கொள். அந்த விராட்டுக்குள்ளே உன் மனம் நிரம்பியிருக்கிறது, அதை நீ சூத்ராத்மா அல்லது ஹிரண்ய கர்ப்பன் என்று நினைத்துக்கொள். அப்புறம் நீங்கள் ஈஸ்வரன் சொன்னீங்களே, எல்லாவற்றும் பொதுவாக ஒன்று இருக்குதுன்னு சொன்னீங்களே, அதுதான் மற்ற எல்லா உயிருக்குள்ளும் இருக்கிறது என்று நீ தெரிந்து கொள். உன் உடம்புக்குள் இருக்கிற வரைக்கும் அவன் வந்து உனக்கு மனம். இன்னொரு எல்லாருடைய மனமும் ஒன்று சேர்ந்து பார்க்கும் பொழுது அதை நாம் ஹிரண்ய கர்ப்பன் என்றும், அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்கின்ற பொருளை நாம் ஈஸ்வரன் என்றும் அந்தர்யாமி என்றும் நாம் சொல்கிறோம். இப்பொழுது தனி மனதினாக உனக்கில்ல பார்க்கும் பொழுது நீயே விராட், நீயே ஹிரண்ய கர்ப்பன், நீயே அந்தர்யாமி. எல்லா உயிரினங்களையும் எறும்பு முதல் மனிதன் பிரம்மா வரைக்கும் அத்தனை பேருடைய உடம்பையும் அவர்கள் சுற்றி இருக்கின்ற உலகங்களையும் சேர்த்தால் அது விராட். அவருக்குள் நிரம்பியிருக்கின்ற அந்த பிராணன் அல்லது மனம் ஹிரண்ய கர்ப்பன் என்று வைத்துக்கொள். இந்த இரண்டுக்கும் ஆதாரமான பொருள் எது சிருஷ்டித்ததோ அதை பிரம்மம், ஆத்மா, ஈஸ்வரன் என்று தெரிந்துகொள் என்று இவ்வாறு ஒரு உபனிஷத் நாம் பார்த்து அனுபவிக்கின்ற பிரபஞ்சத்தை நமக்கு விளக்குகிறது. இதன் அடிப்படையில் ஒருவன் சிந்தனை செய்யும் பொழுது அவன் மனம் விசாலம் அடைகிறது. இதுதான் இந்த மந்திரத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்வது. வேகமாக இந்த மந்திரத்தை படிப்பேன்.
அதன் பிறகு ஒவ்வொரு மந்திரத்தினுடைய உள்கருத்து என்ன என்று விளக்குவோம். மந்திரத்தை சொல்லாமல் அதன் பொழிப்புரையும் முக்கியமான மந்திர சொல்களை மட்டும் நான் இங்கே வைத்திருக்கிறேன். முதலில் இங்கே எதுவுமே இல்லை என்று இங்கே சொல்லுது. முதலில் இங்கே எதுவுமே இல்லை. அக்ரே கிஞ்சன ஆசீத், முதலில் எதுவுமே இங்கே இல்லை என்று சொல்கிறது. அப்போ என்னதான் இருந்தது? எல்லாம் பிரம்மத்தால் சூழப்பட்டிருந்தது. இந்த இடத்துல பிரம்மம் என்பதற்கு மிருத்யுனா என்று சொல்கிறார். மிருத்யுனா என்றால் மரண தேவன் இல்லையா? மரணம் தானே? ஆமாம். உங்களுடைய உபனிஷத்து மந்திரத்தினுடைய உங்களுடைய டிக்ஷனரி அர்த்தத்தில் மிருத்யுனா, ஆனால் சங்கரர் தான் நமக்கு சொல்கிறார் மிருத்யுனா என்பது மரண தேவன் அல்ல, அது பிரம்மம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். எதன் அடிப்படையில் போய் சொல்கிறீங்க சார்? நீங்கள் திடீர்னு ஒரு அர்த்தத்தை உங்கள் இஷ்டம் போல் பிரம்மன்ன்றீங்க. சூழப்பட்டிருந்தது ஆவிரதம் ஆசீத், ஆசீத்னா இருந்தது, ஆவிரதம்னா சூழ்ந்திருத்தல், ஆவிரதம்னா அப்படி சுழன்று சுற்றி இருக்குது, கட்டி பிடிச்சிக்கிற மாதிரி இருந்தால் அது பேர் சுழண்டு. அதனால் ஆவிரதம்னால சுழண்டு இருக்குது. நந்தியாவட்டன்னு ஒரு பூ பார்த்துருக்கீங்களா? வெள்ளை கலரில் இருக்கும், அதனுடைய இதழ்கள் எல்லாம் திருகு திருகாக ஒரு சுழற்சி மாதிரி இருக்கும், இதழ்கள்லாம் திருகாக இருக்கும், எல்லாம் சொல்வது போல சொன்னதால் நந்தி ஆவிரதனம்னு பேர், அதுதான் நந்தியாவட்டன்னு பேர் வைக்கிறாங்க. ஆவிரதம் என்றால் சூழ்ந்திருத்தல். மிருத்யுனா ஆவிரதம் தானே சொல்லியிருக்குது, நீ பிரம்மத்தால்னு சொல்கிறீங்களே அப்படின்னா இதுதான் அர்த்தம்னு சங்கர் சொல்கிறார். நீங்கள் சொல்கிறதான நாம் மறுத்துக்கணுமா? உங்களை யார் இப்படி சொன்னது? நீ போய் பிரம்மசூத்திரத்தில் வியாசர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. அவர் சொல்லியிருக்கிறார், அவர் சொன்னால் ஒத்துக்கணுமா? அவர் லாஜிக்கலாக சொல்லுவார், அப்போ நீ ஒத்துக்குவேன். அந்த இடத்துக்கு எந்த அர்த்தம்னு அவர் சொல்லுவார். சரி, அந்த விவாதத்தை விட்டுவிடுவோம். முதலில் இங்கே எதுவும் இல்லை. அப்போ என்னதாக இருந்தது? எல்லாம் பிரம்மம் என்கின்ற பொருளால், ஒரு பொருளால் ஏதோ ஒன்று இருந்தது, அதனால் சூழப்பட்டிருந்தது. இன்னொரு வார்த்தையும் சொல்லுது, அது எதுவுமே இல்லை, ஞானத்தால் சூழப்பட்டிருந்ததுன்னு சொல்லுது. முதல்ல மிருத்யுனா, இப்போ என்ன சொல்லுது? அசனாயயா அப்படின்னு சொல்லுது. அசனாயயா அப்படின்னா பசின்னு அர்த்தம். அசனாயம்னா பசி, பிபாசம்னா தாகம். என்ன சார், முதல்ல மிருத்யுன்னு சொல்லிட்டு பிரம்மங்கிறீங்க, இப்போ அசனாயயான்னு பசின்னு சொல்லிட்டு அது ஞானம்ங்கிறீங்க. உங்கள் இஷ்டம் போல் திரிச்சு திரிச்சு பதில் சொல்கிறீங்களா? இப்பொழுதைக்கு நம்ம அந்த விவாகத்துக்கு போக வேண்டாம், சங்கருடைய சொல்லை நாம் ஏற்றுக்கொள்வோம். அது பிரம்மத்தால் சூழ்ந்திருந்தது, அது அல்லது ஞானத்தால் சூழ்ந்திருந்ததுன்னு சொல்லலாம். ஏனென்றால் ஞானம்தான் பிரம்மம், அந்த மந்திரம் அப்படி சொல்லுது. எனவே ஞானமே பிரம்மம் அப்படின்னா அசனாயா யாதா மிருத்யுனா அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது பசி எப்படி வந்து மிருத்யு ஆக முடியும்? பசி என்ற யமனா? பசி என்ற கொலை பட்டினின்றாங்களே, அப்படியா? அந்த பசின்னா என்ன அர்த்தம்? பசின்னா சமைக்கணும்னு அர்த்தம். பசி போகணும்னா சமைச்சாகணும். பசியை நீக்குவதற்கு ஒரே வழி உணவு. அப்போ உணவு இல்லாத போது எதுவுமே இல்லைன்னு சொல்கிற, ஆனால் பசி மட்டும் இருக்குதுங்கிற, என்ன பசி? அது ஞான பசி. அந்த ஞானம்க்கு என்ன பசி வந்துச்சு? இப்போது நான் ஞானமாக இருந்து கொண்டிருக்கிறேன், சிருஷ்டி செய்ய வேண்டாமா அப்படின்னு ஒரு பசியா, அது பேர் ஞானப்பசி என்று மிருத்யுனா அசனாயயா என்ற பட்டி கொலை பட்டினது இருதான் அந்த பிரம்மத்துக்கு. அது ஞானம், அதற்கு இந்த சிருஷ்டி செய்ய வேண்டும். அப்போ என்ன பண்ணோம்? இந்த ஞான சுரூபமாக இருக்கின்ற, அதாவது ஞானத்தை எப்படி புரிஞ்சுக்கணும்னா அறிவுன்னு தமிழில் சொல்லிட்டுன்னு வைங்க, உங்களுக்கு என்னென்னவோ அர்த்தம் வந்துடும். ஒருத்தன் நோட்புக்கை திறந்து படித்து ஏதோ அறிஞ்சிக்கிறான் அப்படின்னு சொல்லும்பொழுது படித்தலை வந்து அறிவுன்னு சொல்கிறோம். அவன் படிச்சுக்கிட்டான், புரிஞ்சிட்டாங்க, இப்போ அறிவு வந்துருச்சுங்கிறோம். இப்போ என்ன சொல்கிறோம்? படித்ததின் விளைவு வந்து அறிவுங்கிறோம். என்னடா இது, முதல்ல படிக்கிற காரியத்துக்கு அறிவுங்கிறீங்க, படித்ததுனால அவனுக்கு உள்ளே வந்ததும் அறிவுங்கிறீங்க. இந்த அறிவு அது அல்ல, ஒரு செயலோ அல்லது செயலின் விளைவோ அல்ல, இது வெறும் கேவல அறிவு. இது எதையும் அறிவும் இல்லை,
அறிந்து கொண்டேன் என்று மாறுதட்டுவதும் இல்லை. அப்போ நீ யார்? வெறும் அறிவு. அப்படி ஒன்று இருக்குமா? அது பேர் தான் கான்ஷியஸ்னஸ், அது பேர் தான் பிரஜ்ஞா, அது பேர் தான் சைதன்யம். அது எதையும் அறிய துடிப்பதில்லை, எதையும் அறிந்து வைத்து கொண்டும் இல்லை. அப்போ என்ன தான் அது? இது ரெண்டு செய்தற்கு என்ன வேணும்ப்பா உனக்கு? அறிந்து கொள்வதற்கு என்ன வேணும்? அறிவு வேணும். அறிந்து கொண்டால் உனக்கு என்ன கிடைக்கும்? அறிவு கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் வைக்கிறதுக்கு எது? கல்லா? இல்லை, அதுவும் அறிவு தான். அறிதலும் அதுவே, அறிதல் பெற்ற அறிவும் அதுவே. இந்த ரெண்டையும் பெற்றது யாருன்னு கேட்டு செய்தது? ஒன்று செயல், ஒன்று பலன். அறிதலுங்கிற செயல் ஞான விவகாரம், அதனால் பெற்ற பலன் ஞான பலன். யாருக்கு? அதுவும் ஞானம்தான். ஓ, அந்த பேர் தூய ஞானம், சைதன்யம் என்று பெயர். நீயும் கூட எதையும் அறிந்த துடிக்காமல் இரு. அப்போ நீ யார்? அஞ்ஞானமா? இல்லை, எனக்கு அறிவு வேண்டாம், நான் இருக்கிறேன். எனவே ஞானம். என்ன, நீ கல் கிடையாது, ஜடம் இல்லை. சரி, நீ அறியாததுனால உங்ககிட்ட அறிவே இல்லை இப்போ, அதனால் நான் அறிவில்லாத ஜடமா? இல்லை, அப்பொழுதும் அறிவு தான். நான் அறிவு செயலும் செய்யவில்லை, அறிவின் பலனையும் பெறவில்லை. இதெல்லாம் செய்து பெற்ற அறிவும் அறிதலும். ஆனால் இரண்டு மற்ற இரண்டுத்தும் காரணமாகி இருக்கின்ற சுத்த அறிவு நான், வால் அறிவன், அது பேர் சைதன்யம்னு பேர். அப்படிப்பட்டது. இப்போ அதுக்கு ஒரு பசி வந்துடுச்சு, அறிதல் பசி. அதை செய்து கொண்டு உணர்தல் பசி, எதையாவது உணர்ந்தாகணும். இவ்வாறு இருக்கின்ற ஒன்று என்ன செய்து, நான் சிருஷ்டி செய்வதற்கு தேவையான மனத்தை உடையவனாகவேன் என்று சொல்கிறது. ஆத்மன் வி என்று பெயர். நான் உன் ஆத்மன் வி ஆக மாறுவேன். அப்படின்னா நீங்கள் கூட எதையும் சிந்திக்காமல், எதையும் அறிந்து கொள்ளாமல் இருக்கும் பொழுது நீங்கள் வெறும் சுத்த கேவல ஞானமாக இருக்கிறீர்கள். கேவலம் என்றால் சுத்த, தனியாக எதுவுமற்ற ஞானம் மாத்திரம்னு பேர். அந்த தனி முதலான சைதன்யமாக இருக்கும் பொழுது உங்களிடையே ஒரு எண்ணம் வருது, ஏன் ஒரு பாட்டு பாடினா என்ன அப்படின்னு. அந்த பாட்டு நீங்கள் உள்ளுக்குள்ளேருந்து தானே கொண்டு போந்தீங்க, அந்த சைதன்யம் தானே உற்பத்தி பண்ணுச்சு. அது வரைக்கும் சைதன்யத்தில் பாட்டு எப்படி இருந்தது? சைதன்யமாகவே இருந்தது. அந்த பாட்டு வரும்பொழுது அது வரிசை கிரமமாக அடுக்கடுக்காக சொற்கள் வந்து வந்து அழகாக சென்று ஒரு நாலு நிமிஷம் பாடின பிறகு ஓம் சாந்தின்னு முடிச்சிட்டார். அது வரைக்கும் ஒரு வரிசை கிரமம், காலம் ஒன்று இருந்தது. காலம் தப்பக்கூடாது பாட்டில், இந்த காலத்தை தான் தாளம் போட்டு சொல்லுவாங்க. சரியான காலத்தில் பாடுப்பா, முதல் காலம், ரெண்டாம் காலம், மூணாம் காலம்னு சொல்லுவாங்க. மூன்று காலத்தையும் பாட கற்றுக்கணும், விளம்பிதமாக பாடணும், துரிதமாக பாடணும், இப்படியெல்லாம் சொல்லி தருவாங்க. காலம் இல்லாமல் பாட்டு கிடையாது, அந்த காலத்துக்கு பேர் தாளம். இந்த காலம் தப்பிடுச்சுன்னா பாட்டு வராது, அதனால் தாளத்தோடு பாடணும். எட்டு எட்டாக போட்டோம்னா ஆதி தாளம், ஏழு ஏழாக கூட பாடுவாங்க, அஞ்சு அஞ்சாக பாடுவாங்க, மூன்று மூன்றாக பாடுவாங்க. அதில் கண்டச்சாப்பு, திருப்படி இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க, திருப்புடை தாளம். காலம் இல்லாமல் பாடல் கிடையாது. அப்போது சைதன்யத்திலேருந்து பாட்டு வந்ததுன்னா காலம் அங்கேயும் தானே வரும். அந்த பாட்டு எத்தனை சொற்கள் எவ்வளோ வரணுங்கிறத, எந்த நேரத்தில் எது வரணுங்கிறதும், அந்த வரிசை கிரமமும் அதனுடைய கால அளவையும் சைதன்யம் தான் உற்பத்தி பண்ணுது. அப்போ சைதன்யங்கிற ஒன்றுமே தெரியாத ஒரு பொருள் மனம் என்பதை உண்டு பண்ணி பாடலை சிருஷ்டி செய்து காலத்தையும் உண்டு பண்ணி வரிசை கிரமமாக சேர்ந்து பாடல் முடிஞ்ச பிறகு எல்லாம் கைத்தட்டின பிறகு எங்கே போச்சு அந்த பாட்டு? மறுபடியும் சைதன்யத்துக்குள்ளேயே மறைஞ்சு போச்சு. இப்படி தான் பகவான் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி செய்கிறார் என்று இந்த உபநிஷத்து நமக்கு சொல்லுது. அப்போ என்ன சொல்கிறாரு, அந்த கொலை பசியில் இருக்கக்கூடிய இந்த அறிவு பசியும் சிருஷ்டி பசியும் இருக்கின்றது, முதலில் சிருஷ்டி செய்வதற்கு மனதை உண்டாக்குது. நான் மனம் உடையவனாக ஆவேன் என்று முதல் மந்திரம் சொல்லுது. மனதை படைத்ததும் அது என்ன செய்தது? அந்த மனமோ ஒரு ஜடம். இந்த மாதிரி மனம் ஒன்றை படைத்து விட்டேன் அப்படின்னு, இது ஒன்றுமே செய்யாது. இதுக்குள்ளே என்ன பண்ணணும், தன் சைதன்யத்தை நிரப்பினார். அப்போது ஒவ்வொரு பாடல் வரிகளையும் இவனுடைய சைதன்யம் இருக்குதா இல்லையா? அதுபோல் இது மனம் என்பதுக்குள்ளே இதை தண்ணியில் வச்ச உடனே
தண்ணீர் முழுக்க நிரம்பியிருப்பது போல அந்த தன்னுடைய மனதிற்குள்ளேயே தன்னுடைய சைதன்யத்தையும் நிரப்புகிறார். அதன் பெயர் அர்ச்சன் என்று பெயர். அர்ச்சன் என்றால் நிரப்புதல். அதிலிருந்து தண்ணீர் பிறந்தது. சைதன்யத்தை அவர் நிரப்புறார். அந்த மனதுக்குள்ள நிரப்பின சைதன்யத்துக்கு தண்ணீர் என்று பெயர் அப்படின்னு உபநிஷத் சொல்லுது. அதுக்காக தான் இந்த ஸ்பாஞ்சையும் தண்ணீரும் உங்களுக்கு முதலே காட்டி கொடுத்தேன். அந்த தண்ணீருக்கு அர்ச்சத, நிரம்புதல், ஞானப்பூரிப்புன்னு அர்த்தம். ஞானமாக இருந்தவன் மனதிற்குள்ளே சென்று பலவித எண்ணங்களுக்குள்ளே புகுந்து கொண்டு எண்ணமாக ஆகிவிட்டான். இது பேர் ஞானப்பூரிப்பு என்று பெயர். அந்த அர்ச்சத என்பதிலிருந்து தான் அர்க்கத்துவம் என்ற வார்த்தையும் வருது. அர்க்கம் என்று சொன்னால் ரெண்டு பொருள் இருக்குது. அருகம் என்று சொன்னால் சூரியன், அதுக்கு அருக கடவுள்னு பேர். சமண மதத்தில்லாம் சூரியனை கடவுளாக நினைக்கிறாங்க, அதனால் அருக கடவுள் அர்க்கம் அப்படின்னு பேர். அர்க்கம் என்றால் அக்னி என்றும் சொல்லலாம், சூரியன் என்றும் சொல்லலாம். அர்க்கியம் என்று சொன்னால் தண்ணீர் என்றும் சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, தண்ணியை கையில் எடுத்து ஒரு சொட்டு விடுவாங்க, அது அர்க்கியம் விடுங்க என்பாங்க. என்ன தண்ணிக்கும் அர்க்கியங்கிறீங்க, நெருப்புக்கும் அர்க்கியங்கன்னு உபநிஷத்தை அப்படி சொல்லுது. ரெண்டும் ஒன்று தான். இந்த ஞானப்பூரிப்பு தான் தண்ணீர், அது தான் அக்னிங்கிறார். இப்படின்னு இந்த அக்னி உபாசனை இப்படி ஆரம்பிக்குது. அக்னி எப்படி உபாசிக்கிற பாருங்க. அக்னிங்கிறவது ஐயோ அக்னி மாதிரி சுடுதே, வெப்பமாக இருக்குதே, இவ்வளோ வெளிச்சமாக இருக்குதே அக்னின்னு நினைக்கிறீங்க. அப்படி பார்ப்பது விராட்டு. ஆனால் இங்கே எப்படி நீ பார்க்கணும், பிரம்மத்தினுடைய ஞான பூரிப்பாகவும் அந்த பூரிப்பிலிருந்து வெப்பந்த ஒரு ஆனந்த கண்ணீர் என்று தண்ணீரையும், அப்பொழுது உடலிருந்து வருகின்ற வெப்பத்தை அக்னியாகவும் பார்க்கணும் என்று இப்படியெல்லாம் கற்பனை குதிரையை தட்டி விட்டு பேசுது. இப்படி ஒரு நினச்சி பார்க்குறான், இந்த பிரம்மம் நானாக இருந்தால் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி செய்வதற்கு என்ன செய்வேன், இதை சிருஷ்டி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை மனதை உண்டாக்குவேன், அதில் அந்த மனம் முழுக்க நானே நிரம்புவேன், அப்பொழுது எனக்கு ஆனந்த கண்ணீர் பிறக்கிறது, என் உடம்பில் ஒரு வெப்பம் ஏற்பட்டு ஒரு விரிவடைந்து அது விராட்டாக பிரிகிறது. இந்த வெப்பமும் இருக்கணும், தண்ணீரும் இருந்தால் இந்த ஸ்பாஞ்சி உப்பும் இல்லையா, முதல்ல நசுக்கி வைப்போம் அப்புறம் இது உப்பி நிற்கும், அது பேர் தான் அஸ்வம். பிரிந்திருக்கிற அது பேர் குதிரை என்று சென்ற மந்திரத்திலே நாம் வந்து அஸ்வமேத யாகத்தில் விராட் என்று இந்த பிரபஞ்சம் உன் அனுபவத்திற்கு உண்டு தெரிகின்ற பிரபஞ்சத்தை விராட் என்று சொல்லிச்சு, இப்பொழுது வந்து அதையே அக்னி என்று சொல்கிறது. தண்ணீரே அக்னி அர்க்கக, தண்ணீரின் நுரை இறுகி பூமி ஆயிற்று. இதெல்லாம் அதுதான் சொல்லுது. சமஹன்யத என்றால் அப்படி என் நெருகி. அந்த படைப்பின் காரணமாக ஈஸ்வரன் களைப்புற்றுதான். இதெல்லாம் செய்து முடித்த உடனே ஆராம்ஸ் ஒரு களைப்பு, அஸ்ராம்யாத் களைத்து துயருற்ற அவரிடமிருந்து சாரமாக ஒரு ஆற்றல் வெளிப்பட்டது. அருவே அக்னி இவ்வளவு பாடி முடிச்சுட்டா இருப்பாருங்க, அவர் உடம்புலேருந்து ஒரு வெப்பம் வருது, அதுதான் அக்னி. அந்த பாடகர் பாடி முடிச்சுட்டார். பாடகர் முதல் எதுவுமே இல்லை அப்படி தானே சொல்லிச்சு மந்திரம். முதலில் எதுவுமே இல்லைன்னா அவர் மனசில் பாட்டு பாடணுன்ற எண்ணமே இல்லை. திடீரென்று ஒரு கொலை பட்டினி வருது, பாட்டே பாடியாகணும். உடனடியாக அவர் மனம் விழுந்தது. மனம் வந்த உடனே எந்த பாட்டு பாடலான்னு யோசனை வருது இல்லையா, அதுதான் தன்னுடைய சைதன்யம் அதே போய் நிரப்புது. நிரப்பினவர்க்க மனம் முழுக்க ஒரு பாட்டு நிரம்பிடுச்சு. அப்போ அந்த நிரம்பு இருக்கிறது பேர் அர்ச்சத, அது தண்ணீர்ன்ற ஒரு ஆனந்த கண்ணீர் அவர்கிட்ட வருதான். ஆஹா மானச சஞ்சரரே அப்படின்னு ஒரு பாட்டு வந்தது. அது பாட்டை முடிச்சிட்டார். முடித்த உடனே அப்பான்னு கலைச்சிட்டார். அவர் உடம்புலேருந்து வெப்பம் வருதான் அப்படின்னு இந்த பிரம்மத்தினுடைய தன்மையை தன்னுடைய தன்மையிலேயே ஏற்றி பார்த்து ஒருவன் உபாசனை செய்யும் பொழுது அவன் பிரம்மமாகிறான். பிரம்மம் தன்னை சூரியன். அடுத்த மூன்றாவது மந்திரம் இது கொஞ்சம் வேறு மாதிரி பேசுது. இதுவரைக்கும் சொன்னதை விட்டுடுங்க, இப்போ வேறு மாதிரி பாருங்கள். இங்கே தான் அக்னி உபாசனை வருகிறது. பிரம்மம் தன்னை சூரியன், வாயு மற்றும் அக்னி என மூன்றாக பகுத்து கொண்டது. அதாவது இதற்கு பெயர் விராட்டு. அசுவமேத அக்னியாகிய விராட் புருஷனின்
இப்போ அஸ்வமேதம்னு முதல் சொன்ன மந்திரத்தில் அது கொண்டு இங்கே தேக்குது. போன மந்திரத்தில் அக்னியை பற்றி அது சொல்லிச்சு. அந்த அக்னி தான் விராட் என்று சொல்கிறது அஸ்வமேதம். அந்த புருஷனின் தலைதான் கிழக்கு, இரண்டு கைகளும் வடகிழக்கு மற்றும் தென்கிழக்கு திசைகள், பின்புறம் மேற்கு திசை, இரண்டு இடுப்பு எலும்புகளும் வடமேற்கும் தென்மேற்கும், இரண்டு பக்கங்களாக இருப்பவை தெற்கு மற்றும் வடக்கு திசைகள், முதுகாக இருப்பது சொர்க்கம், வயிறாக இருப்பது ஆகாயம். இதெல்லாம் அந்த அஸ்வமேதம்னு சொல்லக்கூடிய அக்னி. இப்போ அக்னியும் குதிரையும் ஒன்றாகி போச்சு. இப்போ திடமான ஒரு பொருளை பார்க்குறீங்க. அதனுடைய மார்பு தான் பூமி. இந்த விராட் புருஷன் அஸ்வமேத அக்னி நீர் தத்துவத்தில் நிலை பெற்றிருக்கிறார். இப்போ அந்த குதிரை தண்ணீரில் நிற்குது, அல்லது இந்த விராட் தண்ணீரில் இருக்கிறார். இவ்வாறு அறிபவன் எந்த திசை சென்றாலும் தன் இருப்பிடமாகவே அந்த திசை அனுபவிக்கிறான், அந்த திசையாகவே இருக்கிறான். நீங்கள் கூட பாருங்கள், இந்த ஆகாயத்தில் ஏதாவது இடத்துல போனீங்கன்னா அங்கேயே உங்களுக்கு எட்டு திசை இருக்கும். உங்கள் வீடு அந்த தெருவில் கிழக்கோடியில் இருக்குது, அங்கேருந்து மேற்க வந்து கடைசி வீட்டுக்கு வந்துட்டீங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீடு கிழக்கோடிங்கிறீங்க. கிழக்கோடியில் இருக்க வீடு போனீங்கன்னா மேல்கோடி இருக்க வீடு வந்து மேல்கோடிங்கிறீங்க. அப்புறம் அங்கேருந்து நீங்கள் மற்ற பொருளை பார்க்கும் பொழுது நீங்கள் கிழக்கோடிம்பீங்க, அது மேல்கோடிம்பீங்க. இப்படி எல்லாமே நீ எங்கிருந்தாலும் அங்கு உன்னை சுற்றி எல்லா திசைகளும் இருக்கும். எங்கே போனாலும் தலைக்கு மேலே ஒரு இடம், காலுக்கீழே ஒரு இடம், இடப்பக்கம் வலப்பக்கம் இருக்கத்தானே செய்யும் அப்படின்னு இந்த உபநிஷத்து சொல்கிறது. இடப்பற்றாக்குறை உனக்கு இருக்காது அப்படின்னு சொல்லு. நான்காவது மந்திரம் எனக்கு இது வந்து இன்னொரு மறுபடியும் உபாசனை. ஒன்று ஒன்று விதவிதமாக சிந்தனை தருகிறது. இதுவரைக்கும் நம்ம அந்த திசையை விட்டுடுவோம். மூன்றாவது உருவம், எனக்கு இரண்டாவது உடம்பு உண்டாகட்டும் என்று இந்த பிரம்மம் விரும்பியதா. இப்போ முதல்ல விராட்டை படைச்சிட்டார். இதை மாதிரி ஜடமாகிய ஒரு உலகம் விராட்டு. இந்த விராட்னா ஜடம், அதுக்கு அறிவெல்லாம் கிடையாது அப்படின்னு உடம்பு உண்டாக்கிட்டார். இப்போ விராட்டு மட்டும் இருந்துட்டு வெறும் கல் பாறாங்கல் மாதிரி பெரிய குதிரை மாதிரி நிற்கிது இந்த பிரபஞ்சம். அப்போது எனக்கு இன்னொரு உடம்பு இருந்தால் தான் இந்த உடம்புக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த உடம்பு எனக்கு கொடுத்துட்டு உள்ளுக்குள்ளே இந்த சூக்ஷமமான இன்னொரு உடம்பு இல்லைன்னா இந்த உடம்பு சவம் தானே. நினச்சி பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் இந்த உடம்பை விட்டு நீங்கள் வெளியே போயிடுங்க, இந்த விராட்டுன்ற உடம்பை என்ன பண்ணுவாங்க? மூச்சுக்கள்லாம் இல்லை போச்சு, பிரெயின் டெட்டு, இருக்கும்போதே கண்ணு காதையாக இருக்காது கொடுத்துருவோம் அப்படின்னு கொண்டு போயிட்டு மிச்சத்தை கொண்டு போய் புதைச்சிடுவாங்க. அதனால் இந்த உடம்புக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால் இந்த விராட்டை படைச்சிட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை, நான் இன்னொரு உடம்பை உண்டாக்கப் போகிறேன் என்று தன்னை என்ன பண்ணிச்சாப்போ தவம் பண்ணிச்சான். காலமாகவும் நினச்சிதான், நினைவாகவும் காலமாகவும் தவமாகவும் மரணமாகவும். இந்த இடத்துல தவம்ங்கிறது நினைவு, மரணம்ங்கிறது காலம், டைம் தான் காலம், காலதெய்வம் தானே பேர் யமனுக்கு. அதனால் இங்கே மரணத்தை காலம்னு சொல்கிறார். நினைவும் காலமும் உண்டாக்குச்சு. அந்த நினைவும் காலத்தையும் உண்டாக்கி என்ன பண்ணார், அதிலிருந்து வாக்கு என்பதையும் மனம் என்பதையும் சேர்த்தாராம். மனம் என்பது வெறும் உணர்வு தான், வாக்கு என்பது புத்தி. நாம் புத்தியை வச்சு தான் பேசுகிறோம், மனசை வச்சு கோச்சிக்கிறோம், மனசை வச்சு அன்பு பொறாமையெல்லாம் வரும். அதுக்கு மொழி தேவையில்லை. மனதிற்கு என்ன மொழி வேணும்? மொழி இல்லாமலே தேள் நம்மளை கொட்டுது கோபத்தில், எறும்பு நறுக்குன்னு கடிக்குது, அதுக்கு என்ன அறிவு இருக்குதா? அதுக்கு புத்தி எதுவும் கிடையாது, ஆனால் உணர்வு இருக்கிறது. மனம் என்பதையும் புத்தி என்பதையும் இங்கே வாக்கு மனம் என்று சொல்கிறார். இந்த ரெண்டையும் சேர்க்கிறார். அந்த சேர்க்கையின் விளைவாக ஏற்பட்டது தான் காலம். அதுக்கப்புறம் திங்க் பண்ண ஆரம்பித்தான். திங்க் பண்ண ஆரம்பிக்கும் பொழுதே, நினைக்க ஆரம்பிக்கும் போது நினைவுகள் வரிசையாக நடக்கும். முதல்ல ஒரு செகண்டுக்கு முன்னாடி அதை நினச்சேன் சார், அப்போ ரெண்டாவது செகண்ட் இப்படி நினச்சிட்டேன் சார் என்பது காலம் வந்துடுச்சு இல்லை. இப்போ வாக்கும் மனமும் சேர்ந்தவுடனே காலம் என்பது உண்டாகிறது என்று இது சொல்லுது. பிரம்மம் அதனை இந்த ரெண்டு பேரையும் ஒரு ஆண்டு காலம் அப்படியே பத்திரமாக வச்சிருக்கிறார். அதன் பிறகு அதனை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்திய போது அந்த மனம் வாக்கு வாயை திறந்து சத்தம் போடுச்சான், பான் என்று கத்தியது.
அந்த சத்தமே வாக்காக ஆனது. இந்த மந்திரமும் பார்ப்போம். அப்புறம் மொட்டமொத்தமாக நாம் வந்து விளக்குவோம். ஐந்தாவது, இவனை அதாவது இந்த ஜகத்தை கொன்றால் எனக்கு சிறிது உணவு கிடைக்கும், இந்த விராட்டை கொன்றால் உள்ளே புகுந்து கொண்டானே ஒருத்தன், மனமும் வாக்கும் அந்த புத்திய மனமும், அவன்தானே ஹிரண்ய கர்ப்பன், அவன்தானே சூத்திராத்மா, அவன் நினைக்கிறான் எனக்கு பசி ஆறணும்னா இந்த விராட்டை கொல்லணும். அப்படின்னா இந்த ஸ்தூல பிரபஞ்சம் எல்லாம் உனக்கு உணவு, நீ உண்பவன். இந்த ஸ்தூல பிரபஞ்சம் விராட்டெல்லாம் நீ அனுபவிக்கும் பொருள், நீ அனுபவிப்பவன். இந்த ஸ்தூல பிரபஞ்சம் விராட்டெல்லாம் உனக்கு போக்கியம், நீ போக்தா. அப்போது போக்கியமும் போக்தாவாகவும் பிரம்மம் மாறியது என்று இதை புரிஞ்சுக்கிறோம். இவனை கொன்றால் எனக்கு சிறிது உணவு கிடைக்கும் என்று அது எண்ணியது. எனவே அவர் அந்த வாக்கு மற்றும் மனதின் சேர்க்கையால் இந்த அன்னத்தையும் என்ன பண்ணுறாரு, ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், சந்தங்கள், யஜ்ஞங்கள், மனிதர்கள், மிருகங்கள் என்ற அனைத்தையும் படைத்தார். படைத்த அனைத்தையும் அவர் உண்ண முடிவு செய்தார். இந்த விராட்டுங்கிற ஒரு பொருளை இதை மாதிரி பலவிதமாக செய்துவிட்டு அதை அனுபவிக்க ஆரம்பிக்கிறார். உண்மையில் அவரே அனைத்தையும் உண்கிறார். நீ நினச்சிட்ருக்க நீ சாப்பாடு எடுத்து வாயில் போட்டேன்னு இல்லை, பிரம்மம் தான் உன் உடம்பாக இருந்து கொண்டு அவர் செய்த இந்த உணவையே அவர் சாப்பிடுகிறார். சாப்பிடுகின்ற உணவெல்லாம் விராட், சாப்பிடுகின்ற உன்னில் இருக்கின்றவர் அவருடைய அந்தர்யாமி, அவர் மாக்கும் மனமும் என்று தெரிந்துகொள். அப்போ இதுலேருந்து நம்ம நினைக்கிறோம், ஓ நான் சாப்பிடலையா, பகவான் தான் என் மூலம் சாப்பிட்றாரு. ஒருவேளை மற்றவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தேன்னா அது பேர் என்ன, அது வந்து பரமேஸ்வர பூஜைங்கிறாங்க. என்ன நடக்குதுங்க அங்கே, அந்த ஈஸ்வர பூஜை நடக்குது இல்லை, எல்லாம் சாப்பிட்டுட்டுருக்காங்க, அது பேர் தான் ஈஸ்வர பூஜை, அது பேர் பரமேஸ்வர பூஜை. பெரியவங்க வீட்டில் போய் போட்டோம்னா பந்தியில் போட்டு ஒரு 20 பேர் சாப்பிட்டாங்கன்னா பரமேஸ்வர பூஜை நடக்குதுன்னு தான் சொல்லுவாங்க. அதன் அர்த்தம் அதுதான். இங்கே யார் சாப்பிட்டாலும் சாப்பிடுபவன் ஈஸ்வரன், சாப்பிடப்படும் உணவும் அவனே தான். அதனால் அவருக்கு அதிதி என்று பெயர். அத்தி என்றால் சாப்பிடுவதுன்னு அர்த்தம். அவர் சாப்பிடுவதனால் அவருக்கு அதிதி என்று பெயர். அதிதி என்பதற்கு நேரம் சொல்லாமல் திடீரென வருகின்ற விருந்தாளி என்றும் பெயர். இந்த இடத்துல அத்தி என்ற வார்த்தை, ஆத்மாவுக்கும் அத்தி என்ற சொல்லேன் தான் ஆத்மா என்ற பெயரும் வருது. அதிதி என்று அவருக்கு பெயர் காரணத்தை எவர் ஒருவர் சரியாக புரிந்து கொண்டாரோ அவர்தான் உணவு, அவரே உண்பவர் என்று இவன் உணர்ந்து கொண்டானோ அவர் அனைத்தையும் உண்பவராகிறார். அவருக்கு அனைத்தையும் உண்பவர்னா அவருக்கு எல்லா அனுபவங்களும் கிடைக்கிறது. சர்வான் காமான் அஸ்னுதே சக, அவன் எல்லா இன்பங்களையும் அனுபவிப்பவனாக இருக்கிறான். நீ ஒருவனாக நினச்சினா உன் வீட்டு சாப்பாடு மட்டும்தான், நீ பரமேஸ்வரன் நினச்சினா எல்லார் வீட்டு சாப்பாடும் உனக்கு தான். அதனால் அனைத்தையும் உண்பவராகிறார், உலகே அவரது உணவும் ஆகிறது. ஆறாவது மந்திரம், சிருஷ்டி என்கின்ற இந்த மேலான யாகத்தை மீண்டும் செய்வேன். இது இன்னொரு மந்திரம், இன்னொரு முறை வேறு மாதிரி திங்க் பண்ணுது. சிருஷ்டி என்ற ஒரு மேலான யாகத்தை செய்வேன். அப்போ சிருஷ்டிங்கிறது ஒரு யாகமாக, ஒருத்தர் வந்து பெயிண்டிங் வரைகிறாரு, பெரிய கேன்வாஸு, பெயிண்ட்டு ப்ரெஷ்ஷெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காரு, கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம் சிந்திக்கிறார். அப்புறம் திடீர்னு அந்த ப்ரெஷ் எடுத்து கொண்டு போய் ஒரு பச்சை கலர் அந்த பெயிண்ட்டுக்குள்ளே வண்ணத்துக்குள்ளே நுழைக்கிறார். ப்ரெஷ் எடுத்துக்கிட்டு அப்படியே வேகமாக தீட்டுறார், அப்புறம் ரெஸ்ட் எடுக்கிறார். மறுபடியும் மஞ்சள் கலரில் தொட்டு அந்த பச்சைக்கு மேலேயே தேய்கிறார். இது ரெண்டும் கலந்து போய் ஒரு செம்மன் மாதிரியும் அதில் புற்கள் மறைச்சது மாதிரியும் தெரிகிறது. மறுபடியும் மீலை கலர் எடுத்து வானத்தை பூசுகிறார், அங்கே வெள்ளையை பூசி கொஞ்சம் மேகத்தை உண்டு பண்ணுகிறார். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவர் செய்யும் பொழுது இது ஒரு யஜ்ஞம்னு பேர். வண்ணம் என்கின்ற நெய்யை திரை என்றிருக்கின்ற அதிலே அக்னியில் அவர் கொட்டுகிறார். அங்கே படம் என்றது உண்டாக்கிறது. அக்னி என்கின்ற ஒரு திரையிலே, திரையினா அந்த கேன்வஸ், அந்த அதில் நெய் என்கின்ற பெயிண்டை போட்டோம்னா அங்கே தேவனுக்கு உணவாகி புண்ணியம் என்கின்ற ஒரு சிருஷ்டி உண்டாகிறது. அந்த புண்ணியம் வச்சு நீ என்ன வேணால் சிருஷ்டி பண்ணிக்கலாம். நீ ஒன்று பிரார்த்தனை சொல்லணும், ஐயா நான் புண்ணியத்தை உட்பு பண்ணேன், எனக்கு வேண்டியது ஒரு சிவப்பு கலர் பெரிய கார், அது நீ தருவியா, தருவேன். இவ்வாறு தன் கருமத்தை யஜ்ஞமாக பண்ணுவது போல சிருஷ்டியே ஒரு யஜ்ஞமாக பண்ணுறாராம். அப்படி தான் பகவானும் பகவத்கீதை சொல்கிறார், யஜ்ஞாத்தம் குரு கர்ம, உன்னுடைய செயலை எல்லாமே எனக்கு செய்கின்ற யாகமாக நினைத்து செய்.
யாககுண்டமும் நானே, அக்னியும் நானே, அதில் போடுகின்ற ஹவிசும் நானே, அங்கிருந்து வாண்கை கொன்ற தெய்வமும் நானே, உனக்கு பலனாக விளைகிறதோ அந்த பலனும் நானே என்று அவர் சொல்கிறார். அந்த சிந்தனையில் அந்த பிரம்மம் நிலை பெற்றது. சிந்தனையிலிருந்து அதன் மகிமையும் சக்தியும் உண்டாச்சு. இந்த யக்ஞம் செய்வேன்னு அவர் சிந்தனையில் இருந்து தான், இந்த பெயிண்டிங் நான் பண்ண போகிறேன், பறந்து விரிந்த ஆகாயத்தில் ஒரு மணற்பாங்கான இடத்துல குன்றுகளும் வீடுகளும் அங்கே இருக்கின்றது, ஒற்றையடி பாதை ஒன்று அங்கேயே வெளியே செல்கிறது, தொலைவில் இருக்கின்ற வீடு பக்கத்தில் சின்ன சின்ன கட்டடங்க சின்ன சின்ன மாடு மாடுகள் போகின்றன, ஒரு வண்டி மாடு நிற்கிறது, இதெல்லாம் அவன் கற்பனையில் பார்த்துட்டான். அது பேர் தான் மகிமையும் சக்தியும் என்று சொல்கிறார். இந்த சித்தனையிலிருந்து மகிமையும் யசஸ் சக்தி ரெண்டும் வருது. அது ரெண்டுமே பிராணன் என்று அதுவே சொல்லுது. அந்த மகிமையும் சக்தியும் பிராணன். இந்த பிரம்மம் சிருஷ்டி செய்வேன்னு நினச்ச உடனே அதுக்கென்ற மகிமையும் சக்தியும் வருது. அந்த மகிமை என்றால் என்ன, சக்தி என்றால் என்ன, நாடியும் பிராணனும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இதனால் என்ன உண்டாச்சு, சமஷ்டி சூக்ஷ்ம சரீரமாக அது விரிந்தது. அந்த சிந்தனையிலேருந்து வந்த பிராணன், நாடி பிராணன், எல்லாருடைய சூக்ஷ்ம சரீரமாகவும் எல்லாருடைய மனமாகவும் மாறிச்சு. இந்த பிரபஞ்சத்தில் எத்தனை உயிர்கள் வசிக்குதோ அத்தனை பேருடைய மனமும் அங்கே சிருஷ்டி ஆயிடுச்சான். அவை அந்த மனசுக்குள்ளே அவர் புகுந்து ஒவ்வொரு மனமும் செயல்பட ஆரம்பிக்கிறது என்று இன்னொரு வகையான ஒரு கற்பனை. கடைசி மந்திரம் ஏழாவது, எனது இந்த உடம்பு யாகத்திற்கு உகந்ததாக இருக்கட்டும். இந்த விராட் என்று சொல்லக்கூடிய உடம்புக்குள்ளே இவர் உள்ளே புகுந்தார் இல்லையா, அந்த விராட் என்று சொல்லக்கூடிய பெரிய குதிரை அஸ்வம் யாகத்திற்கு இதுதான் எனக்கு வேணும், அதை தான் நான் சாப்பிட போகிறேன், நான் சாப்பிட்றவன் வாக்கும் மனமும் அல்லது இந்த யசஸும் சக்தியும் புகழும் மகிமையும் சக்தியும் அல்லது பிராணன், நான் பிராணனாக இருந்து கொண்டு இந்த விராட் என்று சொல்லக்கூடியதை நான் உண்டு அனுபவிப்பேன் என்று சொல்கிறது. அப்போ எனக்கு அது அக்னியில் போடட்டும், நான் அதை சாப்பிட்டு எனக்குள்ளே எடுத்துக்க போகிறேன் என்று பிரம்மம் விரும்பியது. அவ்வாறு அந்த விராட்டுக்குள் விரிவடைந்ததால் அந்த சூக்ஷ்ம சரீரம் அஸ்வம் என்று அழைக்கப்படுகிறது. இப்போது சூக்ஷ்ம சரீரமும் அந்த உடம்பும் சேர்ந்து அஸ்வம் என்று பெயர் குதிரை. இதுதான் அந்த பிரம்மம் எனக்கு உகந்த உணவு என்று நினைத்தது. யாகத்திற்கு உகந்தாக இருப்பதனால் அதற்கு மேத்தியம் என்று பெயர் வச்சுதான். மேத்தியம் என்றால் இறைவனுக்கு கொடுக்கின்ற உணவுக்கு மேத்தியம்னு பேர். நம்ம சாப்பிட்றது எப்படி ஒன்றா இருக்கலாம், முன்ன பின்ன இருக்கலாம், ஃப்ரிட்ஜில் எடுத்து சாப்பிடலாம், நேற்று கூட இன்றைக்கி சாப்பிடலாம். ஆனால் சாமிக்கு அப்போது சமைத்து அப்பொழுதே கொடுப்போம், தூய்மையாக இருக்கும். சமைக்கும்பொழுது வாயில் துணி கட்டிக்குவாங்க, எச்சில் பற்றக்கூடாது. இவங்க விடுற நெய்யும் முந்திரி பருப்பும் பொன்னிறமாக வரும்பொழுதே இவங்களுக்கு வாயில் எச்சில் வந்துடும், அதுவும் எச்சில் வந்துடக்கூடாதுன்னு வாயில் அதை போட்டு கொள்கிறார்கள், பேசுவதில்லை, சுத்தமாக செய்கிறார்கள், குளித்து விட்டு செய்கிறார்கள். அது பேருக்கு மேத்தியம் என்று பேர். இவ்வாறு விரிவடைந்த விஸ்வம் இந்த விராட்டு தான், அந்த குதிரை அருமையான மேத்தியம் என்பதனால் அஸ்வ மேத்தியம் அஸ்வமேதம் என்று இதற்கு பெயர். அந்த யாகத்திற்கு இவ்வாறு யாகெல்லாம் செய்ய வேண்டாம், இவ்வாறு புரிந்து கொள் போதும் அப்படிங்கிறார். இதை அறிகிறவன் யார் ஒருவன் நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சிட்டானோ அவன் அஸ்வமேகத்தை அறிந்தவன் ஆகிறான். செய்தவன் கூட பரவாயில்ல, செய்தவனுக்கு இது புரியாது, என்னவோ சொன்னாங்க செய்தேன், ஆனால் இவன் அறிந்தவன் ஆகிறான். அறிதல் தானே முக்கியம், நீ செய்துக்கிட்டே இருக்கிற எதை புரிஞ்சுக்கிட்டியாடான்னு. இல்லை சார் செய்துக்கிட்டே இருக்கிறேன், செய்துக்கிட்டே இரு. ஒரு என்ஜினோ ரயிலோ ஓடிக்கிட்டே இருக்கும், அது எப்படி வேலை செய்யணும் அதுக்கு தெரியுமானே தெரியாது. இப்படி பல பேர் செய்துக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டியானா தெரியாதும்பாங்க. அஸ்வமேகத்தை செய்வது முக்கியமில்லை, அதனுடைய தாத்பரியம் என்னன்னு புரிந்து கொள்ளணும். யாக குதிரையாக இருக்கின்ற இந்த பிரம்மம் தன்னை சுதந்திரமாக உலவ விட்டபடி சிந்தித்தது. ஒரு வருடத்திற்கு பிறகு அந்த குதிரையை தமக்காகவே பலி கொண்டது, அதுவே சாப்பிடுது. மற்ற மிருகங்களுக்கு தேவர்கள் கொடுத்தது, மற்ற மிருகங்களை தேவர்களுக்கு கொடுத்துடுச்சான். அதனால்தான் இன்றும் புரகிதர்கள் எல்லாரும் தேவர்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட யாக குதிரையை பிரஜாபத்துக்கு பலியிடுகிறார்கள். அங்கே தொலைவில் சுடர்விடுகின்ற சூரியனே அசுவமேத யாகம். அதன் ஆண்டுதான் அதன் உடல், அதன் அக்னி யாக அக்னி, அதன் அங்கங்களே இந்த மூன்று உலகங்கள்.
இந்த யாக அக்னியும் அஸ்வமேகம் ஆகும் என்று இந்த மந்திரம் சொல்கிறது. மேலும் இந்த இரண்டும் தான் அதே தெய்வமான மரணம் அல்லது பிரஜாபதி. இந்த உண்மையை அறிபவன் மரணத்தை வெல்கிறான். மரணம் அவனை பற்றுவதில்லை, காலமே அவனது ஆத்மாவாக ஆகிவிடுகிறது. ஆத்மாவை எப்படி கொள்ளும், அதுவே காலம். அவன் எல்லா தெய்வங்களும் ஒன்றாகி விடுகிறான் என்று இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லி முடித்தேன். ஏழு மந்திரங்களை சொல்லி முடிச்சிருக்கிறேன். இப்பொழுது சங்கரன் அதற்கு என்ன விளக்கம் தருகிறார் என்பதை சுருக்கமாக ஏற்கனவே உங்களுக்கு விளக்கிட்டேன், சுருக்கமாக பார்ப்போம் ஒரு இடைவெளிக்கு பிறகு.